வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல் எடையை வந்து குறைக்கக்கூடிய ஒரு அருமையான ரெமெடி தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதை வந்து ஈஸியான பொருட்களை வச்சு குவிக்காக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா வளவளன்னு இழுக்காமல் ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வந்து பயன்படுத்தி இந்த ரெமெடி ப்ரிப்பேர் பண்ணலாம். அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணி எத்தனை நாள் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்காண்டி ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி தயிர் தான் நம்ம எடுத்திருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உடல் எடையை குறைக்கிறதுக்கான ரெமெடி பார்த்துட்ருக்கோம். அதில் தயிர் வந்து ரொம்பவே ஹைலைட் ஆனது. இந்த ரெமெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம 10 நாள் தொடர்ந்து எடுத்துக்கணும். அந்த 10 நாள் நீங்கள் கரெக்டான விதத்தில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 10 கிலோ வரைக்கும் உங்கள் உடல் எடையை வந்து குறைக்கிறதுக்கு இந்த ரெமெடி வந்து கண்டிப்பாக ஹைலைட் ஆனது அப்படின்னே சொல்லலாம். தயிர் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடம்பில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை வந்து ஈஸியான முறையில் கரைச்சி கொடுக்கும். கரெக்டாக நான் வந்து சொன்ன மெத்தடில் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் உடம்பில் பல விதமான பிரச்சனைகளை வந்து உண்டாக்கலாம். 10 நாளும் நான் சொல்கிற டயத்தில் நீங்கள் இதை வந்து எடுத்துக்கோங்க. தயிர் வந்து நல்ல ஒரு குளிர்ச்சித்தன்மை வாய்ந்த ஒரு பொருள். கொழுப்புகளை வந்து ஈஸியான முறையில் வந்து கரைச்சி கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தயிரை முருங்கையில் தான் நம்ம எடுத்திருக்கோம். இந்த முருங்கையில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொழுப்புகளை வந்து வியர்வை மூலியமாக கரைத்து வெளியேற்றி கொடுக்கக்கூடிய பண்பு வந்து அதிகமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த முருங்கையில் வைட்டமின் சி சத்தும் நார் சத்தும் அதிகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இது வந்து நமக்கு ஈஸியான முறையில் கொழுப்புகளை வந்து கரைச்சி கொடுக்கும். இது வந்து நம்ம இன்றைக்கி சாப்பிடக்கூடிய மெத்தடில் தான் பார்க்க போகிறோம். எப்பயுமே நம்ம வெயிட் லாஸ்க்கு ஜூஸாக தான் எடுத்துக்கோம். இன்றைக்கி தயிர் கூட இந்த முருங்கையிலையும் இன்னும் ஒரு பொருளையும் மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கிறப்ப கொழுப்புகளை ஈஸியான முறையில் கரைச்சி கொடுக்கும். இலையை மட்டும் சேர்த்துக்கோங்க. இலையை மட்டும் சேர்த்து நல்லா தயிர் கூட நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா தயிர் வந்து மிக்ஸ் ஆகட்டும் அந்த பொது கூட. இப்போ நல்லா முருங்கையை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு எடுத்தாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது கூட நம்ம ஆட் பண்ணக்கூடியது சீரகம் தான். சீரகம் வந்து கொழுப்புகளை வந்து ஈஸியாக வந்து கரைச்சி கொடுக்கும். சீரகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சைடும் வைட்டமின் சத்துக்களும் அதிகமாகவே இருக்குது. சீரகத்தை வந்து பார்த்திங்கன்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி தண்ணியில் நம்ம ஊற போட்டுட்டு காலைல எந்திரிச்சோடனே வெறும் வயிற்றில் அந்த தண்ணியை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொழுப்புகளை ஈஸியான முறையில் கரைச்சி கொடுக்கும். இதை அந்த தயிர் கூட சேர்த்து நம்ம ஃபாலோ பண்ணுறப்ப கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். இப்போ நம்ம ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு சீரகத்தை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு அருமையான பக்குவத்தில் நமக்கு ரெமெடி ரெடி ஆகிருக்கு. இது அப்படியே 10 நாள் நீங்கள் சாப்பிடுங்க, கண்டிப்பாக 10 கிலோ எடையை வந்து வேகமாக வந்து குறைச்சி கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் பண்ண இந்த ரெமெடி ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நாளைக்கு இதே மணிக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.